வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். பிப்ரவரி 3 இன்றைய புனிதர் புனித ஃப்ளாசியூஸ், தொண்டை மற்றும் கால்நடை மருத்துவர்களின் பாதுகாவலர். உன் வீட்டில் விலங்குகள் இருந்தால் அவற்றை கவனித்துக்கொள். சீராக்கின் ஞானம் 7:22. மருத்துவராக பணியாற்றி ஏழைகளின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் ஃப்ளாசியூஸ். சிறந்த பண்புகளுக்கு உரியவரான இவர் அர்மீனியா, துருக்கி நாட்டில் செபாஸ்டே நகரின் ஆயராக பணியாற்றினார். கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக துன்புறுத்தி அதில் இன்பம் காணும் ஆளும் வர்க்கத்தினருக்கு மத்தியில் இவரின் மறைப்பணி அமைந்திருந்தது. அரசர்களின் கொடூரத்தனம் அதிகமானபோது தப்பி காட்டுக்குள் சென்று தங்கியிருந்தார். கிபி 5 இறுதியில் அல்லது 6 ஆரம்பத்தில் வாழ்ந்த ஏடியஸ் அமிடனுஸ் என்பவரின் மருத்துவம் சார்ந்த எழுத்துக்களில் ஃப்ளாசியூஸ் பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஏடியஸ் தமது குறிப்பில் வனத்திற்குள் வந்த ஃப்ளாசியூஸ் அங்கிருந்து குகையில் தங்கியிருந்தார். இவரின் கருணை மிகுந்த முகத்தை கண்ட விலங்குகள் இவரின் அருகில் வந்து அமர்ந்தன. அவைகளுக்கு ஏற்பட்ட நோய்களை இவர் கனிவுடன் குணப்படுத்தினார். தன்னிடம் வந்த நரியிடம் பன்றி ஒன்று துயரத்தில் இருப்பதாகவும் அதனை விடுவிக்குமாறும் சொன்னார். ஃப்ளாசியூஸ் சொன்னதை ஏற்ற நரி விரைந்து சென்று பன்றியை விடுவித்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறுவன் ஒருவனது தொண்டையில் மீன் முள் மாட்டிக்கொண்டது. அச்சிறுவன் தாய் ஃப்ளாசியூஸிடம் தன் மகனை தூக்கி வந்தார். சுகம் கொடுத்து தன் பிள்ளையை காப்பாற்றுமாறு அழுது அங்கலாய்த்தார். அவருடைய அழுகையை கண்ட ஃப்ளாசியூஸ் அவனுக்கு அற்புதமாக குணம் கொடுத்தார். இவர் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டனர். அந்த சமயம் முதலாம் கான்ஸ்டைன்டைன் பேரரசின் மேற்கு பகுதியிலும் பேரரசர் லிசினியஸ் கிழக்கு பகுதியிலும் இணை பேரரசர்களாக இருந்து ஆட்சி செலுத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் கிபி 313 இருவரும் இணைந்து மிலான் நகர அரசாணை என்ற ஒன்றை வெளியிட்டார்கள். அதில் ரோமை பேரரசு சமய சகிப்பு தன்மையுடன் நடந்து கொள்ளும் என்று உறுதி கூறப்பட்டிருந்தது. தான் வெளியிட்ட அரசாணையை லீசினியோஸ் மீறினான். கிறிஸ்தவர்களை வதைத்தழித்தான். அப்போது கப்பதோசியாவின் ஆளுநராக இருந்த அக்ரிகோலாஸ் என்பவர் ஃப்ளாசியூஸை கைது செய்தான். துன்புறுத்தி சிலைகளுக்கு வணக்கம் செலுத்த வற்புறுத்தினான். ஆனால் கடைசி வரை ஃப்ளாசியூஸ் இணங்காததால் நைய புடைத்து சிறையில் அடைத்தான். பட்டினியால் வதையுற்ற ஃப்ளாசியூஸிற்கு இவர் காப்பாற்றிய பன்றியின் உரிமையாளர் யாரது கண்ணிலும் பட்டுவிடாமல் வந்து உணவளித்து வந்தார். ஆத்திரம் அடங்காத ஆளுநன் மீண்டும் வந்து கூர்மையான ஆணிகள் நிறைந்த தடியினால் அடித்து ஃப்ளாசியூஸை காயப்படுத்தினான். அப்படியும் ஆத்திரம் அடங்காமல் கிபி 316 தலையை வெட்டி கொலை செய்தான். ஃப்ளாசியூஸ் பற்றிய புகழ் 11 மற்றும் 12 ஐரோப்பாவில் மிக வேகமாக பரவியது. இன்றும் கூட இவருடைய விழாவின் போது தொண்டை மந்திருக்கும் வழிபாட்டு சடங்கு முறைகள் இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. விலங்குகளுடன் நேசம் கொண்டு அவைகளின் பாசப்பிணைப்பை கண்டு கொள்ள முற்பட்டால் வாழ்வின் சுவை இன்றும் மிகுதியாகும். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன்.